ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து குழந்தைங்க வந்து எதனால பாட்டில்ஸ் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நிறைய குழந்தைங்க வந்து பாட்டில்ஸ் குடிச்சிட்டு இருந்திருப்பாங்க, அவங்களும் பார்த்தீங்கன்னா லேட்டராக வந்து பாட்டில்ஸில் குடிக்க மாட்டாங்க. ஸோ நமக்கு வந்து அதுக்கு என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கலாம் அண்ட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நான் அந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்கு போகலாம். பாட்டில் ஃபீடிங் அப்படின்னாலே வந்து ஃபார்முலா தான் பாட்டிலில் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வெளியே போகும்போது பாட்டிலில் தான் பிரஸ்மில்க் வந்து எடுத்து வச்சுட்டு போகிறோம். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டே தெரியும் நம்ம வந்து ஜாபுக்கு போகணும், ஜாயின் பண்ணணும். ஸோ வந்து பாட்டில்ஸ் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இப்போ நிறைய விமன்ஸ்க்கு வந்துட்டு. ஸோ நீங்கள் வந்து குழந்தைங்க பிறந்து அந்த 2 மாதத்துக்குள்ளேயே வந்து நீங்கள் பாட்டில்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த 1-2 மந்த்ஸ் தான் வந்து ட்ரான்சிஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தை வந்து ஈஸியாக எதுக்குனாலும் அடாப்ட் ஆகிக்கும். ஸோ நீங்கள் அவங்களுக்கு பாட்டில்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக கூட பாட்டில் கொடுக்க வேண்டாம். டெய்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பாட்டில் ட்ரை பண்ணுங்கள். எதர் பிரஸ்மில்க் இல்லைன்னா ஃபார்முலா மில்க். நிறைய குழந்தைங்களுக்கு வந்து பிரஸ்மில்க் வந்து பத்தாது. ஸோ அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆகுது நீங்கள் எல்லாருமே வந்து ஃபார்முலா மில்க் கொடுப்பீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒன்ஸ் அது ஃபார்முலா மில்க் கொடுப்பேன். கண்டினியூஸாக இல்லை அப்படின்னாலும் 2nd மந்த்லேருந்து இப்போ மாதிரி இன்பிட்வீனில் வந்து ஃபார்முலா கொடுத்துட்டு தான் இருந்தேன். ஸோ நீங்கள் வந்து அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்க வந்து கண்டிப்பாக ஈஸியாக அடாப்ட் ஆகிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேஷண்ட்டாக இருங்க, கிவ் அப் பண்ணிடாதீங்க. பிரஸ்ட் மில்க்கே குடிச்சிட்டு இருந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் சடனாக வந்து பாட்டில்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனாலே வந்து நிறைய குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து கொடுத்து பாருங்கள். கொடுத்தவொடனே வந்து குழந்தைங்க குடிக்காது இல்லையா, நமக்கு வந்து பொறுமையாக இருந்து அவங்கள வந்து குடிக்க வைக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே வந்து குழந்தைங்க குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள ட்ரை பண்ணி குடிக்க வைக்க பாருங்கள். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரஸ்ட் மில்க் கொடுக்கும்போது எப்படி ஒரு காம் என்வாயன்மெண்ட்டில் ரூமை க்ளோஸ் பண்ணிவிட்டு உட்காந்து கொடுக்குறோமோ அதே என்வாயன்மெண்ட்டை வந்து நீங்கள் பாட்டில்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக கொண்டு வரணும். இதை பிரஸ்ட் மில்க் ஃபார்முலா மில்க் நீங்கள் வந்து பாட்டில் எடுத்து கொடுக்கும்போது அந்த என்வாயன்மெண்ட்டை கொண்டு வாங்க. அண்ட் தென் வந்து நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து அழுதே இருக்கும். ஸோ வீட்டில் நம்ம சொல்லுவாங்க சீக்கிரம் பாலாத்து அப்படின்னு சொல்லிட்டு சைட்லேருந்து ஏதாவது ஒரு குரல் கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ நம்மளும் வந்து டென்ஷன் ஆகி நம்மளோட ஹரிபரியில் கொண்டு வந்து குழந்தைங்களுக்கு வந்து திணிக்க பார்ப்போம். ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் எப்போ வந்து எப்படி தாய்ப்பால் கொடுப்பீங்களோ அதே மாதிரி ஃபார்முலா மில்க்கையும் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்வாயன்மெண்ட்டை வந்து பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூஸிங் த ரைட் பாட்டில், அதாவது உங்கள் குழந்தைக்கு எந்த பாட்டில் செட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இப்போ மார்க்கெட்டில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, வேரியஸ் ஷேப்பில் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து எது ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டு பாட்டில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் ப்ரௌன் அண்ட் ஃபிலிப்ஸ் 7. நான் வந்து ஃபிலிப்ஸ் 7 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ குழந்தைக்கு எந்த பாட்டில் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கிளியராக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நிப்பிள் சைஸ். நிப்பிள் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 மந்த்ஸ், 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நிப்பிள் சைஸை மாற்றி தான் ஆகணும். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஸ்டில் வந்து 0 மந்த்ஸ்லேயே யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. குழந்தைங்களோட செட்டிங் பவர் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 3 மந்த்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும், 3-6 மந்த்ஸ்க்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ நிப்பிள் சைஸை வந்து மறக்காமல் மாற்றுங்க. நீங்கள் 0 மந்த்ஸ்லேயே கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து அவங்க குடிக்க மாட்டாங்க, ஹெசிடேட் பண்ண தான் செய்வாங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்க ரீசன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண பாருங்கள். சிம்பிளி வந்து குழந்தைய வந்து ப்ளேம் பண்ணாதீங்க, குழந்தைங்க பால் குடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா. இதுவரை யாராவது 0 மந்த்ஸ் நிப்பிளே கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நிப்பிள் சைஸை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மில்கோட டெம்பரேச்சர். இப்போ வந்து பிரஸ்ட் மில்க் நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சுருக்கீங்க, ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து வெளியே எடுத்து அதை ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வர பாருங்கள். இப்போ நீங்கள் ஃபார்முலா மில்க் அப்படின்னா வந்து நிறைய குழந்தைங்க ஹாட்டாக குடிப்பாங்க. ஸோ உங்கள் குழந்தைக்கு வந்து என்ன டெம்பரேச்சர் செட் ஆகும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். நான் என் கேஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 டைம்ஸ் வந்து அவங்க ரொம்ப ஹெசிடேட் பண்ணாங்க. லக்கி எதுக்கு ஹெசிடேட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரில. மில்க் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் ஹாட்டாக இருந்துச்சு. ஸோ அவங்க குடிக்கல. மேக்ஸிமம் வந்து ரூம் டெம்பரேச்சரில் குழந்தைங்களுக்கு மில்க்கை கொடுக்க பாருங்க. ஏன்னா நம்ம பிரஸ்ட் மில்க் வந்து நம்மளோட பாடி டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட நம்ம ரூம் டெம்பரேச்சர் அந்த டெம்பரேச்சரில் தான் வரும். ஸோ குழந்தைங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே குழந்தைங்களுக்கு பால் ஆட்டி கொடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவோம்.
குழந்தைங்க வந்து டே டைம்ல பாட்டில்ஸ் அவாய்ட் பண்றாங்க அப்படின்னா எப்படினாலும் அவங்களுக்கு பாட்டில்ஸ் கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் உங்களுக்கு 90% இருக்கு அப்படின்னா நீங்க வந்து நைட் ஃபீட்ஸ் வந்து பாட்டில்ஸ்ல ட்ரை பண்ணலாம். ஏன்னா நைட்டு வந்து குழந்தைங்க வந்து ஸ்லீப்பி மோட்ல தான் இருப்பாங்க. ஸோ வந்து நீங்க நைட்டு பாட்டில் ஃபீட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஈஸியாக அடாப்ட் ஆயிப்பாங்க. ஸோ வந்து நீங்க டே டைம் கொடுக்கறதுக்கு பதிலாக நைட் ஃபீட் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம், ஏதர் பிரஸ்ட் மில்க்கை வந்து பாட்டில் குடித்தா 90% குழந்தைங்க குடிச்சிருவாங்க. ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஃபார்முலா மில்க் ஆக்கி கொடுக்கும்போது தயவு செய்து அம்மாமார்கள் பக்கத்தில் நிற்காதீங்க. ஏன்னா நீங்கள் நிற்கும் போது அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ எப்போவுமே பாட்டில் கொடுக்கும்போது இன்னொருத்தர் கொடுக்கறது தான் ரொம்ப நல்லது. நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மகிட்ட குடிக்கணும் அப்படிங்கிறது தான் தோணும். நீங்கள் ஃபீட் பண்ணும்போதும் வந்து அவங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வரும். ஸோ நிறைய பேர் வந்து சிங்கிள் ஹேண்ட்லிங், குழந்தைய வந்து சிங்கிள் ஹேண்டாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை, நீங்கள் தான் கொடுத்தாகணும். ஸோ நீங்கள் வந்து க்ளோஸராக வச்சு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் வந்து உங்களுக்கு அசஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்து வாட்டர் ஃபீட் பண்ண சொல்லுங்கள். குழந்தைங்க வந்து அதுக்கும் ஈஸியாக அடாப்ட் ஆயிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா, நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் அந்த டேஸ்ட் பிடிக்காம இருக்கலாம். ஸோ நீங்க ரெகுலராக காட்டுற பீடியாட்ரிஷியன் எடுத்துட்டு போயிட்டு வேற ஏதாவது ஃபார்முலா எழுதி கேளுங்க. மேபி ஒர்க் அவுட் ஆகலாம், அந்த ஃபார்முலா கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க குடிச்சாங்கன்னா ஸோ அந்த ரீசனாக கூட இருக்கலாம். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் வந்து குழந்தைங்க அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லையா, எதுவும் இன்னஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற பதிவு வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.